எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து KDX2 இந்த டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரிமோட் ப்ரோக்ராமர் கீ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மார்க்கெட்டில் சீப்பாக கிடைக்கிது. இது இந்த ப்ளூடூத் பேர் பண்ணுறது, இந்த ரிமோட்டு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஐடி, ரிமோட்டுக்குள்ளே ஒரு சிப்பு இருக்கும், அந்த சிப்பு ஐடி செக் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த டூல் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சிப்பு என்ன சிப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த சாவியை இதுக்குள்ளே போட்டுட்டோம், சிப்பு பார்க்குறோம். இதுதான் சிப்பும் படம் போட்டிருக்கு. இது ரிமோட்டு, இது ரிமோட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு ஃப்ரீக்வன்சி செக் பண்ணலாம். இது சிப்பு ரீடிங் ஆகுது. ஐடி 4D63. இந்த ரிமோட்டில் ஐடி என்ன ஐடி இருக்குன்னா 4D63 ஐடி இருக்குது. அதேமாரி ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறதுக்கு இப்போ 000 இருக்கா, வேலை செய்தா? ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறோம். நானூற்றி முப்பத்தி மூணு நம்பர் வருது பார்த்தீங்களா. இந்த பட்டன் அமுக்கும்போது அது ஃப்ரீக்வன்சி, ரிமோட் வேலை செய்தா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதேமாரி கீ ப்ரோக்ராமிங்கும் இந்த டூலை வச்சு பண்ணலாம். கீ ப்ரோக்ராமிங் அதாவது சாவியிலேருந்து அந்த ஆண்டனாவுக்கு இந்த ஆண்டனா மூலமா ஆன் ஆகுதா, கனெக்டிவிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த டூல் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு, எலக்ட்ரிஷியனுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டூல். யாருக்கும் தேவைப்படுறவங்க KDX2 ஆன்லைனில் பாருங்கள். 12,000 to 15,000 வருது இந்த டூல். கீ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறதுக்கு, ரிமோட் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும், ரிமோட் மேட்ச் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லான டூல். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.